கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த டிசம்பர் 2024 ஆண்டிலே கர்த்தர் இந்த வருடத்தின் முடிவு காலத்திலே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படியாய் இறங்குவார். நம்முடைய கர்த்தர் நீதி செய்கிறவர், நீதிக்கு சரி கட்டுகிறவர். நிச்சயமாய் உங்களுக்கு நீதி செய்யும்படியாய் அவர் நிச்சயமாய் இறங்குவார். உங்கள் சிறையிருப்பை திருப்பி நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர். நிச்சயமாய் அப்படியாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீதி செய்வதோடு, நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருந்தீர்களோ, எங்கே பலவீனப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கே எல்லாம் மனிதர்கள் உங்கள் தலையின் மீது ஏறி போனார்களோ, ஒருவேளை நீங்கள் நடப்பதற்கு உங்கள் முதுகை தரையும் வீதியுமாய் யார் யாராய் மாற்றினார்களோ, எவரெவரெல்லாம் உங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்கள் கையிலே, உங்கள் பிள்ளைகளின் கையிலே கொடுத்தார்களோ, அவர்கள் கைக்கு தத்தளிப்பின் பாத்திரம் மாறப் போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் எல்லாம் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். இந்த வருடத்தின் முடிவிலாவது ஐயா எனக்கு ஒரு மேன்மை வராதா, நான் நம்பி இருந்த வாக்கு சத்தங்கள் எல்லாம் பலிக்காதா, என் பிள்ளைகளுக்காய், எனக்காய், என் குடும்பத்திற்காய், என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களுக்காய் காத்திருந்தோமே, என் குடும்பத்திலே கர்த்தர் நீதி சரி கட்ட வேண்டிய இடங்களிலே, கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டிய இடங்களிலே, எங்களுக்காய் வழக்காட வேண்டிய, யுத்தம் செய்ய வேண்டிய இடங்களிலே காரியம் ஒன்றும் நடந்தது போல் தெரியவில்லையே. இனியாவது இப்பொழுதாவது இந்த வருடத்தின் முடிவிலாகவது என் தேவனாகிய கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று சொன்னவர். உன் வருஷத்தை செல்வ வாழ்வாக கழிப்பீர்கள் என்று சொன்னவர். ஐயா இப்பொழுதாவது எங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களோடு கர்த்தர் சொல்லுகிற அற்புதமான வசனத்தை கேளுங்கள். நிச்சயமாய் உங்களை பட்சிக்கிற யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். ஓ குளோரி! உன் சத்துருக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் பெயர் பெற்றீர்கள், உங்களை விசாரிப்பட்ட சியோன் என்று சொன்னார்கள், கைவிடப்பட்டவள் என்று சொன்னார்கள், உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டார்களே. ஓ எத்தனை வேதனையான காரியங்களை அனுபவித்தீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்களும் நானும் பாடுபடும் பொழுதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்தார்களே, உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்தார்களே, உங்களை அவமானமாய் அவதூறாய் பேசினார்களே, நீங்கள் செய்யாத குற்றங்களை சுமந்தீர்களே, செய்யாத குற்றத்திற்காய் அடிக்கப்பட்டீர்கள், அவமானப்படுத்தப்பட்டீர்கள். உங்களை விசாரிப்பார் இல்லாதபடி, விசாரிப்பட்ட சியோனை போல், கைவிடப்பட்டவளை மனம் நொந்தவளை போலும், தள்ளுண்டவள் என்று பெயர் பெற்று அதற்கும் உதாத உதவாத குப்பையை போல் உங்களை தூக்கி வீசினார்களே. என்று கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி திரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி திரும்புகிற கர்த்தரே சொல்லுகிறார், உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொன்னார்களே, இப்படியெல்லாம் உன்னை பற்றி பேசிக் கொண்டார்களே, இப்படியெல்லாம் உனக்கு பொய்ப்பட்டம் சூட்டினார்களே, பொய்யாய் குற்றம் சூட்டினார்களோ, நானோ உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே மன முறிவு அடைந்தீர்கள், எங்கே துயரம் உங்களை சூழ்ந்து கொண்டதோ, எங்கே உங்கள் இருதயம் எல்லாம் நொறுங்குண்டு போனதோ, எங்கே உங்கள் ஆத்துமா நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாய் கைவிடப்பட்டது போல் போனதோ, நிச்சயமாய் எங்கே கடன்பட்டு கஷ்டப்பட்டு சதிகளாலும் சூனியங்களினாலும் பொல்லாத ஆவிகளின் தொந்தரவுகள்
உங்களினாலும் ஏவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சதி செய்தவர்களாலும் எங்கே தள்ளுண்டவர்களாய் எங்கே நீங்கள் விசாரிப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் நின்றீர்களோ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவித்து ஓ இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு ஆரோக்கியமும் ஓ ஐஸ்வர்யமும் ஓ வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் காயங்கள் கஷ்டங்கள் கடன்கள் துக்கங்கள் கண்ணீர்கள் மாற்றப்படும். உங்கள் காயங்களை கட்டி அவரே உங்களை காயங்களை கட்டி உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன், ஓ மைட்டி காட், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல் நிலைப்படும். ஓ குளோரி, எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் கூடாரங்களின் சிறையிருப்பு திருப்பப்படும். உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது புலம்பினீர்களே, உங்களுக்கு வந்த சிறையிருப்பை தாங்க உண்ணாதபடி ஐயா கஷ்டம் வேதனை எங்களை பட்சிக்கிறார்கள், எங்களை சத்துருக்களை போல சூழ நின்று எங்களுக்கு நெருக்கமானவர்களே, எங்கள் உறவினர்களே, எங்களை ஆதரிக்க வேண்டியவர்களே எங்களை நாசப்படுத்தினார்கள் என்று சொன்னீர்களே, ஐயா எங்களை அணைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் எங்களை ஆதரவற்றவர்களாய் விட்டுவிட்டு சென்றார்கள், எங்களை நேசிக்க வேண்டியவர்கள் எங்களை நசுக்கி போட்டார்கள், எங்களுக்கு எங்களை ஆதரித்து எங்களை போஷிக்க வேண்டியவர்கள் எல்லாம் எங்களிடம் இருந்து பிடுங்கி கொண்டு போனார்கள் என்று சொன்னீர்களே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், உங்கள் நேசர்கள் யாவரும் உங்களை மறந்திருக்கலாம், அவர்கள் உங்களை தேடாமற் போயிருக்கலாம். ஓ ஏதனால் இவைகள் எல்லாம் வந்தது? ஐயா சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நாங்கள் தண்டிக்கப்பட்டோம், ஏன் என்று தெரியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகி ஆண்டவர் சேனாதிபதியாக சேனைகளின் அதிபதியாக நின்று யாக்கோபுடைய உங்கள் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்புவேன், அவருடைய வாசஸ்தலங்களுக்கு வீடுகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு இரக்கம் செய்வேன். ஓ குளோரி, இவர்கள் அடைய வேண்டிய மேன்மையை இவர்கள் அடைய வேண்டிய மகிமையை இவர்கள் அடைவார்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். உங்கள் வீடுகளில் இருந்து ஓ உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து உங்கள் குடும்பத்தில் இருந்து என்ன நடக்கும்? ஸ்தோத்திரமும் பாடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஓ உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்பட்டு இனி போவதில்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஐயா ஒரே ஒரு காரியம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல, ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல, நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் தோல்விகளிலும் கடன் ஓ அவமானமான சூழ்நிலைகளிலும் ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு வருவது போல உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே, ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றி நடத்தி உங்களோடு அனுதினமும் பேசி காலையும் மாலையும் இரவு வேளையும் உங்களோடு பேசி உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து வந்தாரே. அந்த கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் உனக்கு இவைகள் எல்லாம் நடந்தது? ஏன் இத்தனை பாடுகளும் துக்கங்களும் துயரங்களும் வந்தது? நன்றாக கேள் அன்பு சகோதரரே சகோதரியே, உன் திரளான அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் திரளான உன் அக்கிரமங்களின் நிமித்தம் அது பலத்து போனதினாலும் உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி நடந்தது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து ஒரு திருப்பம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும், இது போன்ற மனநிலைகளில் இருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு மனம் திரும்புதல்,
இன்று ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகுமே ஆனால் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே, ஓ கடைசியிலே கடைசி மாதத்திலே, அதுவும் கடைசி மாதத்திலே 1ஆம் தேதியிலே அதிகாலையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள் எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், எத்தனை மகாக்கேடான சூழ்நிலையிலே நீங்கள் கதறிக்கொண்டிருந்தாலும் இன்று நீங்கள் அந்த இடத்திலே இருந்து எழும்ப முடியும். இன்று அந்த இடத்திலே இருந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன், என் தகப்பனிடத்திற்கு போவது மாத்திரமல்ல, என் தகப்பனே ஐயா உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு பரலோக தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் அருகதையற்றவன், என்னை உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளும் என்று நான் போய் என் தகப்பனிடத்திலே மனம் திரும்பினவனாய் கடந்து சென்று இந்த விண்ணப்பத்தை செய்வேன் என்று அந்த அற்புதமான இளைய குமாரன் எப்பொழுது முடிவு எடுத்தானோ, எப்பொழுது தீர்மானம் செய்தானோ, எப்பொழுது அந்த அருவறுப்பான சிக்கலான அவமானகரமான பசி பட்டினி வேதனை தாகம் என்று உபத்திரவமான சூழ்நிலையில் இருந்து நான் எழுந்து என்று எழுந்து புறப்பட்டானோ அன்றே அவனுக்கு, அப்பொழுதே அவனுக்கு வாழ்க்கையிலே வெற்றி திருப்பு முனை உண்டானது. அன்றே அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்காக காத்திருந்த, அல்லது அவனுக்காக காத்திருந்த, அவனுக்காக வைக்கப்பட்டிருந்த, அவனுக்கு அவனை எதிர்நோக்கி காத்திருந்த மேன்மைகளை எல்லாம் அவன் பெற்றுக் கொள்ளும்படியாய். ஓ அந்த இளைஞன் கடந்து போனது போல என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று நாம் புறப்படுவோம் இருக்கிற இடத்தில் இருந்து. ஓ எந்த தீமையான கொடுமையான சிறையிருப்பில் இருக்கிறோமோ, எந்த கொடுமையான ஆபத்தில் இருக்கிறோமோ, எந்த கஷ்டமும் கடனும் உபத்திரவத்திலும் இருக்கிறோமோ, ஐயா வருடம் வருடமாய் காத்திருக்கிறேன், மாதக்கணக்கில் காத்திருக்கிறேன், நன்மையை கண்ணடைய முடியவில்லை, என் சிறையிருப்பு மாறவில்லை, எனக்கு இரக்கம் செய்வார் எவரும் இல்லை, கர்த்தருடைய இரக்கத்தையும் என்னால் காண முடியவில்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு மனமாறுதல் உண்டாகட்டும், இன்று ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற கர்த்தருடைய சமூகத்திலே, தேவ சமூகத்திலே வைராக்கியமாய் நிற்கிற தேவ பிள்ளைகளாய் மாறுங்கள். எல்லா தூசியாய் இருக்கிற எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளுங்கள். கசப்பும் மன்னிக்க முடியாமையும் பெருமையும் கோபமும் முன்கோபமும் வருத்தமும் எரிச்சலும் போன்ற எல்லா தூசிகளையும் முதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்திலே வாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் அவர் உங்கள் காயங்களை ஆற்றுவார் ஐயா, நிச்சயமாய் உங்களுக்கு ஆரோக்கியம் பண்ணுவார். இந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து உங்கள் காயங்கள் ஆற்றப்படும், உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஒருவேளை ஒரு நாளிலே நீங்கள் கதறிக்கொண்டிருந்திருக்கலாம், ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போலுத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கும் எனக்கும் இக்கட்டு காலம், ஆனாலும் ஓ கர்த்தர் அதற்கு நீங்களாக்கி எங்களை நிரட்சிப்பார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தீர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே. அதே அதிகாரத்திலே தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே, ஆகையால் என் தாசனாகி யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பைட்டி காட் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஓ கர்த்தர் பாருங்க, அவர் நம் மனஸ்தாபப்பட்டு நாம் நம்முடைய தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறவர். ஓ நீங்க இருக்கிற நிலைமைகளை பார்த்து, ஓ உங்களுக்கு தாமதமாகுகிற நல்ல காரியங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு செய்யப்படாத நன்மைகள், உங்களுக்காக ஓ கர்த்தர் வைத்து வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் நடக்காததை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆனால் இன்று நீங்களும் நானுமோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஐயா தீமை உண்டாக்குகிற வழிகள், உம்மை மனை வேதனை அடைய செய்கிற வழிகள், உமக்கு பிரியமில்லாத வழிகள், உமக்கு பிரியமில்லாத பேச்சுகளும் எண்ணங்களும் செயல்களும் எங்களிடம் இருக்குமானால் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம் சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பரிசுத்த குறைவான காரியங்கள், ஐயா நீதி குறைவான காரியங்கள் எங்களிடம் இருக்குமானால், எங்கள் திரளான அக்கிரமங்கள் இன்று மன்னிக்கப்படுவதாக சொல்லுங்க வாயத்திறந்து. ஐயா எங்கள் பாவங்கள் பலத்து போனது நிமித்தம், எங்கள் திரளான அக்கிரமங்களின் நிமித்தம் அல்லவோ இவைகள் எல்லாம் எங்களுக்கு நடந்தது. சத்துரு வெட்டும் வெட்டும் மன்னமாய் எங்களை வெட்டினானே, எங்கள் பிள்ளைகள் வெட்டப்பட்டார்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கைகள்
பிள்ளைகள் வெட்டப்பட்டது, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் வெட்டப்பட்டார்கள். நாங்களோ வெட்டுவதற்கு ஓ அடிக்கப்படும் ஆடுகளைப் போல கொண்டு போகப்பட்டோம், அனுதினமும் அடிக்கப்பட்டோம், கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாய் தண்டிக்கப்பட்டோம். ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போதுத்த நாள் இல்லை என்று நாங்கள் கதறினதை எல்லாம் என் தெய்வமே நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சொல்லுங்க, வாயத்திறந்து எங்கள் இந்த விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நீர் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகையால் என் தாசராகி யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று உங்கள் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். என்னையா செய்வீங்க, என்னையா செய்ய போறீங்க நீ கேட்டியா? ஓ இதோ நான் உன்னை தூரத்தில் இருந்தும் ஓ மகிமைக்கும் மேன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் தூரமாக இருந்த உன்னை தூரத்தில் இருந்தும் உன் சந்ததியை, உன் பிள்ளைகளை, பிள்ளைகளின் பிள்ளைகளை ஓ தங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்தும் அவர்கள் சிறையிருப்பில் இராதபடி ரட்சிப்பேன். மைட்டி காட், நீங்கள் திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பீர்கள். உங்களை தத்தடிக்க பண்ணுகிறவர்கள் இல்லாதபடி திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பீர்கள். உங்களை ரட்சிப்பதற்காகவே நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை விடுவிப்பதற்காகவே இந்த சிறையிருப்பில் இருந்து, இந்த ஆபத்தில், இந்த சிக்கலில், சிரமங்களில் இருந்தெல்லாம் உங்களை விடுவிப்பதற்காகவே அவர் உங்களோட இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவரே உங்களோட இருக்கிறவராகவே இருந்து உங்களை ஆதரித்து, உங்களை விடுவித்து, உங்களை மகிமைப்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் இருந்து, உங்களிடம் இருந்து ஓ ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். ஓ நல்ல நாட்கள் வருகிறது, நன்மைகள் நடக்க போகிறது, கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்கள் கூடாரங்களின் சிறையிருப்புகள் மாறும். உங்கள் வாசஸ்தலங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் வீடுகளுக்கும் கையின் பிரயாசங்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். மண்மேடுகளாய் போன இடங்களிலே அரண்மனை போல் உங்கள் வீடுகள் கட்டப்படும். ஐயா மண்மேடுகளாய் போன இடங்களிலே உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும். நொடிந்து போன உறவுகள் சீர்படும், நொடிந்து போன வாழ்க்கை திருப்ப கட்டப்படும். பிரிந்து போனவர்களை கர்த்தர் ஒன்று சேர்ப்பார். ஓ கட்டப்பட்ட வெட்டப்பட்டவர்கள் எல்லாம் புதிய இணைப்பிலே இணைக்கப்படுவீர்கள். நிச்சயமாய் ஆடல் பாடல் சத்தமும் ஸ்தோத்திர பாடலும் அங்கே புறப்படும். உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் சிறைப்பட்டு போவதில்லை, சிறுமைப்பட்டு போவதில்லை. சிங்காரமும் சௌக்கியமும் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெரும் காற்று உக்கிரமாய் எழும்பி உங்களை அடித்த, உங்களை சிறுமைப்படுத்தின, உங்களை கேவலமாய் நடத்தின, உங்களை பார்த்து கைகொட்டி சிரித்த பொல்லாங்க துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். என்னையா மோதும்? கர்த்தருடைய பெரும் காற்று, கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெரும் காற்று உக்கிரமாய் எழும்பி அவர்கள் உள் உச்சம் தலையின் மேல் மோதும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றி தகப்பனே. ஓ கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை, ஆம் கர்த்தரே சொல்லுகிறார், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். மைட்டி காட். அவர்கள் வந்து சியோனிலே, ஓ சியோ, சியோனின் உச்சியிலே கம்பீரிப்பார்கள். கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இனி நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை, இனி சிறையிருப்பின் தேசத்திலே அவதிப்படுவதில்லை, இனி சிறைப்பட்டு இருப்பதில்லை. உங்கள் சிறையிருப்பை கர்த்தரே திருப்புவார். இந்த நாட்களிலே ஒரே ஒரு காரியத்தை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். ஐயா எங்களுக்கும், எங்களுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவருக்கும் விரோதமாய் எங்கள் நடுவிலே இருக்கிற மீறுதல்கள் எவை எவை? எங்களுக்கு நன்மை வரவொட்டாதபடி தடுக்கிற பாவங்கள் எவை எவை? நாங்கள் எங்கள் பிதாவின் முகத்தை தரிசியாதபடி, எங்கள் பிதாவின் முகத்துக்கும் எங்களுக்கும் மறைவாயிருக்கிற, அவரை தரிசிக்க முடியாதபடி இருக்கிற பாவங்களும் குற்றங்களும் குறைகளும் எவை எவை என்று தியானிக்கிறோம். அவைகளை தியானித்து நிச்சயமாய் அவைகளை விலக்கி போடும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை கொடுமைகள், ஆபத்துகள், சிக்கல்கள், சிரமங்களிலே இருந்தாலும் சரி,
நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எல்லா சிக்கல்கள் சிரமங்கள் ஆபத்துகளிலும் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் விடுவிப்பார். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் என்று சொன்னாரே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி வருவீங்களா நீங்களும் நானும்? எப்படி வருவோமா? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையா வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயீம் என் சேஷ்ட புத்திரராய் இருக்கிறான் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவர் நிச்சயமாய் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும், ஐயா இந்த டிசம்பர் மாதத்திலாவது ஒரு மாற்றம் உண்டாகாதா, எங்கள் சிறையிருப்புகள் மாறாதா, எங்கள் கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா, எங்களுக்கு இருக்கிற உபத்திரவங்கள் ஆபத்துகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகாதா, நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஒன்றாய் இந்த பண்டிகை நாட்களிலே சந்தோஷமும் சமாதானமாய் தேவாலயத்திற்கு போக வேண்டுமே, தேவாலயத்திலே தேவ சமூகத்திலே நாங்கள் நல்ல சாட்சிகளாய் வர வேண்டுமே என்று அங்கலாய்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அநாதி சிநேகித்தால் அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஓ காருண்யத்தினால் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபி நிமித்தமும் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தமும் ஆர்ப்பரியுங்கள். ஓ குளோரி, ஓ சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, துதியின் சத்தம் உங்கள் வீடுகளிலே உண்டாகட்டும். கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது நாம் சொல்லுவோம், எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஐயா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் மீதியான உம்முடைய ஜனத்தை, ஐயா சிறையிருப்பில் இருப்பது போல, வாக்கு தத்தங்களுக்கு தூரமாய் இருப்பது போல, வாக்கு தத்தங்கள் ஒருவேளை மாத கணக்கில் வருட கணக்கில் நிறைவேறாதது போல் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், அழுகையோடும் விண்ணப்பத்தை இந்த மாதமாவது இந்த மரணத்தின் கடைசி நாட்களிலாவது எங்களுக்கு ஒரு நன்மை நடக்காதா, ஒரு புதிய தொடக்கம் உண்டாகாதா, ஒரு புதிய வேலை, ஒரு புதிய ஜாப் ஆர்டர், எங்களுக்கு வர வேண்டிய விசாக்கள் எல்லாம் தடையின்றி வராதா, ஐயா எங்களுக்கு நாடுகளிலே பட்டணங்களிலே வேலை செய்கிற இடங்களிலே குடும்பத்திலே சமுதாயத்திலே கிடைக்க வேண்டிய நியாயமான அந்தஸ்து கிடைக்காதா, நாங்கள் எப்பொழுது விடுதலை அடைவோம் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிறார்கள். ஐயா நீங்க சொன்னது போலே அவர்களை வழி நடத்தும்படியாய், தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராதபடி செம்மையாய் நடக்க பண்ணும்படியாய், என் தெய்வமே நீரே எங்களுடைய பிதாவாகவும் எங்களை காக்கும் மேய்ப்பனாகவும் எங்களை நடத்துகிற இரட்சகராகவும் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒருவரும் சிக்கல் சிரமங்களிலே அகப்பட்டுக் கொள்ளாதபடி, உம்முடைய ஜனத்தை ஆதரிக்கும்படியாய், உம்முடைய ஜனத்தை விடுவிக்கும்படியாய், ஓலாட் திருமண நடக்காத பிள்ளைகளுக்கு விரைவாய் அதிவிரைவாய் திருமணங்கள் நடக்கும்படியாய், வரப்போகிற பண்டிகை நாட்கள் ஒரு ஆனந்தமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உள்ள நாட்களாய் மாறட்டும், சிறையிருப்பு மாறட்டும், சிறையிருப்பில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை திருப்பும்படியாய் நீர் இறங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா உம்முடைய பிள்ளைகள் ஓ அவர்கள் திரும்பி வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கம்பீர சத்தம் இவர்கள் வீடுகளிலே கேட்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா நடக்காத திருமணங்கள் தடைபட்டு நின்று கொண்டிருக்கிற திருமணங்கள் நடக்கட்டும், மறுவாழ்வு உண்டாக வேண்டிய பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு உண்டாகட்டும், திரும்ப அவர்கள் எடுப்பித்து கட்டப்படுவார்களாக, நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா ஓ நல்ல வேலைக்காக, நல்ல ப்ராஜெக்டுகளுக்காக, நல்ல ஜாப்புகளுக்காக, புதிய உடன்படிக்கைகளுக்காக, புதிய வாய்ப்பு வசதிகளுக்காக, புதிய மேன்மைக்காக, ஓ லார்ட் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உமை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, உமையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. யார் யாரெல்லாம் ஐயா கைவிடப்பட்ட நிலைமையிலே இந்த வருடத்தின் முடிவிலே நின்று கொண்டிருக்கிறார்களோ, ஐயா இன்னொரு ஜாப், இன்னொரு கான்ட்ராக்ட், இன்னும் எனக்கு வர வேண்டிய ஒரு நல்ல மேன்மை, எனக்கு என் தகுதிக்கு என்னை இப்படியாய் வளர்த்து மேன்மைப்படுத்த
உயர்த்தி மகிமைப்படுத்தி என்னையும் என் குடும்பத்தையும் என் கம்பெனியையும் நீர் இப்படியாய் மேன்மைப்படுத்தி நீரே. ஆனால் எங்களுக்கோ வரவேண்டிய மேன்மை வரவில்லை, இன்னும் வரவேண்டிய நல்ல ஜாப் வரவில்லை, வரவேண்டிய நல்ல கான்ட்ராக்ட் வரவில்லை, நல்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவில்லை. இன்னும் எங்கோ தடை, எதிலோ தடை, எங்கோ சிறைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக என் தெய்வமே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முடிக்கிறவர். ஓ நிச்சயமாய் வெங்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுக்கிற எல்லா வெங்கல கதவுகளும் உடைக்கப்படும்படியாய், எல்லா இருப்பு தாழ்பால்களும் நொறுங்கி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கோராவாரி காற்றாகிய ஓ கர்த்தருடைய பெரும் காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து ஓ இதை தடை செய்கிறவனுடைய தலையிலே, உச்சம் தலையிலே அது மோதுமடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கதவுகள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், பூட்டுகள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கதாவே நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் இனியும் சோர்ந்து போகாதபடி, ஓ லார்ட் நல்ல வெளிநாடு விசாக்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஜாப் ஆர்டர்ஸுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உமையே இரவும் பகலும் நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் சங்கடப்பட்டு தோற்று தொலைந்து போகாதபடி, ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்கே எங்கே இவர்கள் காயம்பட்டு நின்றார்களோ, எங்கே எங்கே இவர்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்களோ அந்த இடங்களில் இருந்து என் தெய்வமே இவர்களுக்கு நீர் இரக்கம் செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய இரக்கம் அவர்கள் மீது, அவர்கள் உச்சம் தலையின் மீது, இவர்கள் பிள்ளைகளின் மீது, கையின் பிரயாசங்களின் மீது உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா விதமான சதி சூனியங்களும், ஓ இவர்களுக்கு விரோதமாக மனிதர்களால் செய்யப்பட்ட, பிசாசின் தூதர்களால் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும், மந்திர தந்திர சக்திகளும் இன்று என் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் அக்னியினாலே சுட்டெரிக்கப்படுவதாக எல்லா பரம்பரை சாபங்களின் ஆதிக்கங்களும் இதோடு நின்று போவதாக. பரம்பரை பரம்பரையாய் தொடர்ந்து வந்த சாபங்களை இன்றே சங்கரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty name of Jesus. ஐயா இவர்கள் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து, ஓ லார்ட் இவர்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தம், துதியின் சத்தம் இவர்கள் கூடாரங்களில் இருந்து, குடும்பங்களில் இருந்து எழும்பும்படியாய், இவர்கள் சிறையிருப்பு, ஓ சிறையிருப்பு திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீர் நீதி செய்கிற தேவன். ஐயா பல வருடங்களாய் இது எனக்கு கர்த்தருடைய அனுகிரகத்தின் வருஷமாயிருக்கும், இந்த நாட்கள் கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்கிற நாட்களாயிருக்கும், இந்த மாதம், இந்த நாள், இந்த வாரம் அல்லது இந்த வருடத்தில் ஆகிலும் கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா? ஐயா இந்த வருடமாவது கர்த்தருடைய அனுகிரகத்தின் வருஷமாய் இருக்காதா என்று காத்திருந்த பிள்ளைகள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய், எல்லா தொந்தரவுகளும் மாறும்படியாய், எல்லா பலகீனத்தின் கட்டுகளும் உடையும்படியாய், வியாதியோடு இருக்கிற, வியாதியோடும் வருத்தத்தோடும் வலிகளோடும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதி கட்டுகளும் உடையட்டும், எல்லா பிசாசின் சங்கிலிகளும் நொறுங்கட்டும். இந்த நாளிலாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த நாளிலாவது இந்த வலியும் வேதனையும் உபத்திரவும் இந்த வியாதியும் நோயும் என்னை விட்டு போகாதா என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இன்று விடுதலை உண்டாகட்டும், இன்று விடுதலை உண்டாகட்டும், இன்று நோய் வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார கட்டுகளையும் உடைக்கிறோம், எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சங்கரிக்கப்படுவதாக. Lord in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே
இப்பொழுதே வலி, வேதனை, வியாதிகள், துன்பங்கள் இப்பொழுதே மாறட்டும். செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும். செயல்படாத கையும் காலும் செயல்படட்டும். செயல்படாத காதுகள் கண்கள் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் எல்லா சரீரத்தின் பலகீனங்களும் இன்று என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறும்படியாய், முற்றிலுமாய் சுகம் உண்டாகும்படியாய், என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய தழும்புகளினாலே, ஐயா கல்வாரி சிலுவையிலே எங்கள் நேசர் சிந்திய இரத்தத்தினாலே, அவர் பட்ட பாடுகளினாலே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக. மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் இப்படியாய் உம்முடைய பிள்ளைகளை ஆதரித்து வழி நடத்தி வருகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தெய்வமே. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே பயப்படாதே என்று சொன்னது போல இனி நாங்கள் பயப்பட மாட்டோம் சுவாமி. இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதாய் இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நீர் இன்று எங்களுக்கு நீதி செய்கிறவராய், நீரே எங்களுக்கு நீதி செய்கிறவராய் கடந்து வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மகிமையான கரம், ஓ லார்ட், ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர்களை கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருவார்கள், உங்கள் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியாய் வெகு தூரத்தில் இருந்தும், ஐயா ஏதோ தூர பட்டணங்களில் இருந்தும், அல்லது ஏதோ கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் சிறையிருப்பிலும் அகப்பட்டிருக்கிற ஓ எங்கள் பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், ஓ குளோரி, எங்கள் பிள்ளைகள் எந்த ஆபத்துகளிலும் சிக்கல்களிலும் இருந்து அவர்கள் விடுபடும்படியாய், ஓ கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே வந்து சேரும்படியாய், நீதி செய்கிற கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா உபத்திரவங்களையும் மாற்றி போடும்படியாய், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா விதமான சிறையிருப்புகளிலும் இருந்து என் தெய்வமே இவர்கள் சிறையிருப்பை மாற்றி இரக்கம் செய்யும்படியாய், ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், எஜமானுடைய கரங்களை நோக்கி வேலைக்காரர்களின் கண்கள் அதையே நோக்கி இருக்குமா போலவும், என் தெய்வமே, ஐயா நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் வரைக்கும் உம்முடைய கிருபாசனத்தண்டையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்படியாய் உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒரு தேவ பிள்ளைகளும் கலங்கி போகாதபடி, என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படியாய், ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு மேன்மை, ராஜ மேன்மை வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தடைகளை உடைத்து போடுகிறவராய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தடைகளை நீக்கி போடுகிறவராய் சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து சென்று தோ சிறையிருப்பின் தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கர்த்தர் நீதி செய்யும்படியாய், என் தேவனாகி கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதுவரையும் இவர்களை அடித்த, இவர்களை பாடாய்படுத்திய, இவர்களை நோவடைய செய்த, இவர்களை வெட்கப்படுத்திய, இவர்களை அவமானமாய் பேசிய, இவர்களை ஓ சாபத்திலும் பாவத்திலும் சதி சூனியங்களிலும் அகப்பட செய்த அந்த பொல்லாத துன்மார்க்கருடைய தலையின் மேல் கர்த்தருடைய கோராவாரி காற்றாகிய பெருங்காற்று அவருடைய உச்சம் தலையிலே மோதும்படியாய், சத்துரு சிறைப்பட்டு போகும்படியாய், இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேலும் இவர்கள் காணாதபடி இன்றே அந்த சத்துரு சங்கரிக்கப்படும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே நல்லவர், மாறாதவர். இந்த டிசம்பர் 2024 ஐயா தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாளிலாகிலும், இந்த மாதத்திலாகிலும், இந்த வருடத்தின் கடைசி மாதங்களிலாகிலும் என் தேவனாகிய கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக. ஐயா வானம் திறக்கப்படட்டும், வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும், ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த செய்தியை அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய், அநேகரை ஓ அநேகர் சந்தோஷமும் சமாதானமும் அடையும்படியாய், அநேகருடைய சிறையிருப்பு மாறும்படியாய், அநேகருக்காக ஜெபிக்கிற யோபுவை போல் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியும் வண்ணமாய், அநேகருக்காக ஜெபிக்கிற அநேகருக்கு
உங்களுக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளை, நூறத்தனையான ஆசீர்வாதங்களோடு மேன்மைப்படுத்துவீராக. இவற்றை ஷேர் செய்கிற இவர்கள் விரல்கள் எல்லாம், கரங்கள் எல்லாம், கரங்களின் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த டிசம்பர் மாதத்திலும் ஐயா பல்வேறு நெருக்கடிகள், போராட்டங்கள், யுத்தங்கள், குழப்பங்கள், ஆக்சிடென்ட்களுக்கு மத்தியிலே ஓ டிசம்பர் மாதத்திலும் நடந்து கொண்டிருக்கிற ஆந்திரா கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஜனவரி மாதத்திலே ஐயா ஓ சென்னை அருகில் உள்ள காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், ஆம்பூர், பேரணாம்பேட் மற்றும் திருப்பத்தூர், திருச்சி, நாகர்கோயில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகாசி, ஓ இன்னும் செட்டிக்குளம் போன்ற பல்வேறு பகுதிகளிலே அற்புதமும் அழகும் ஆச்சரியமுமாய் நடக்க போகிற திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் இந்த ஜப வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுமாய் ஜெபிக்கிறோம். வரப்போகிற கூட்டங்களிலே ஓ லார்ட், எங்கள் பட்டணங்களிலே, எங்கள் தேசத்திலே, எங்கள் மாநிலத்திலே, எங்கள் தமிழ் பேசும் நல்லுலகத்திலே ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாய், பரிசுத்தவான்களுடைய ஜபத்தின் மூலமாய் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகும்படியாய், அற்புதமும் அடையாளங்களும் திரள் கூட்டமாய் நடக்கும்படியாய் தேவ அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தூரத்தில் இருக்கிறவர்களும், வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும், தூர பட்டணத்தில் இருக்கிறவர்களும் இவற்றை எல்லாம் லைவ் புரோகிராம்ல பார்க்கும்படியாய் ஓ ஜாதி கூட்டம், ஜனக்கூட்டங்கள் எல்லாம் கண்டு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்பதை தேசம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேசத்திற்காக திறப்பிலே இருக்கிற ஐயா, தேசத்தின் எழுப்புதலுக்காக நின்று ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரட்டும். சிறையிருப்பில் இருந்த இவர்களுக்கு எவை எவற்றை இவர்கள் இழந்தார்களோ, சிறையிருப்பின் மூலமாய் எவை எவைகள் இவர்களுக்கு பாதிக்கப்பட்டதோ, பணம், வருமானம், வாழ்க்கை, ஓ சொந்தம், சுகம், ஓ ஐக்கியம், ஐஸ்வர்யம், எவை எவற்றை இழந்தார்களோ எல்லாவற்றையும் தாளத்தனையாய் ஏளத்தனையாய் என் தேவனாகி கர்த்தர் திருப்பிக் கொடுக்கும்படியாய், திருப்பிக் கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. வரப்போகிற பண்டிகை நாட்களிலே நானும் என் சகோதரிகளுமாய், நானும் என் உடன்பிறப்புகளுமாய், நானும் என் சகோதர சகோதரர்களுமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் தேவாலயங்களிலே பிரவேசிக்கும் வண்ணமாய் ஐயா உமக்கு நல்ல சாட்சியாய், எப்பொழுதோ அழிந்து போவார்கள் என்று நினைத்தோம் இவர்களும் வந்திருக்கிறார்களே, எப்பொழுதே இவர்கள் நாசமாய் போய்விடுவார்கள் என்று நினைத்தோம், இவர்கள் எல்லாம் சாபம் பிடித்தவர்கள் என்று நினைத்து, இவர்களை தள்ளுண்டவர்கள் என்றும், கைவிடப்பட்டவள் என்றும் இவர்களை துதறி தள்ளினோமே, இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று அதை பார்க்கிற கேட்கிறவர்கள் எல்லாம் உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய் நானும் என் சகோதர சகோதரிகளுமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் தேவாலயங்களிலே பிரவேசிக்கும்படியாய், உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மாற்றத்தை மறுமலர்ச்சியை கட்டளையிடும்படியாய் இந்த டிசம்பர் ஓ இந்த 1ஆம் தேதி ஒரு மாபெரும் வெற்றி திருப்பு முனையாய் மாறட்டும், ஒரு ஆசீர்வாதத்தின் திருப்பு முனையாய் மாறட்டும், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகுகிற மாதமாய் நாளாய் மாறட்டும். அப்படியே செய்கிற நல்ல தேவன் என்று உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள முடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை, உங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளை ஓ நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இனி காலம் செல்லுவதில்லை, இனி காலம் தாமதிப்பதில்லை. இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நல்ல வார்த்தைகளை எழுதுங்கள். லைக் பட்டன்ல லைக் போடுங்க. இவைகளை எல்லாம் செய்யாமல் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவராய், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் அவரே எழுந்தருளுவார். பயப்படாதீர்கள்.